தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் நடத்திய தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு திடல் அருகில் 8/8/2024 அன்று நிறுத்தப்பட்ட மணல் குவாரிகளை திறந்துவிடக் கோரி தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசுக்கு வைக்கும் கோரிக்கைகள்: உடனடியாக மூடிய மணல் குவாரிகளை திறக்க வேண்டும், சவுடு குவாரிகளை அதிக இடங்களில் திறக்க வேண்டும், அதிக பாரம் ஏற்றும் கல் குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழகம் முழுவதும் உள்ள காலாவதியான சுங்கச்சாவடிகளை உடனே நீக்க வேண்டும், 20 கிலோமீட்டருக்குள் சுற்றியுள்ள உள்ளூர் மக்கள் கனரக வாகனங்கள் மற்றும் இலகு ரக வாகனங்களுக்கு சுங்கச்சாவடிகளில் இலவச அனுமதி வேண்டும், ஓட்டுநர்களுக்கு எதிரான ஹிட் அண்ட் ரன் சட்டம் 106(2) ரத்து செய்ய மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், 7 டன் எடையுள்ள வாகனங்களை இயக்க டிரைவர்களுக்கு பேட்ச் இல்லாமல் ஓட்டுவதற்கு மத்திய அரசின் அனுமதியை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தங்கள் கோரிக்கையை தமிழக அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய மணல் மற்றும் சவுடு லாரி சங்கங்களின் தாழ்மையான வேண்டுகோள். கடந்த 9வது மாதம் 2023வது வருடம் இடி ரெய்டினால மணல் குவாரிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. அதன் அடிப்படையில் 6 வீலு 10 வீலு இந்த மணலுக்காக வடிவமைக்கப்பட்ட எங்களுடைய லாரிகள் கிட்டத்தட்ட 55,000 லாரிகள் வேலையின்றி அனைத்து லாரிகளும் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் 4 லட்சம் தொழிலாளர்கள் மிகவும் பாதிப்படைந்து லாரி தொழில் செய்ய முடியாமல் கட்டிட வேலைகள் அனைத்தும் பாதியிலே நிற்கின்றன. எம்சாண்டுங்கிற சொல்லக்கூடிய அந்த மூலப்பொருளை வைத்து இன்று தொழில் நடக்கிறது. பெரிய பெரிய செல்வந்தர்கள் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களைப் போல நடுத்தர மக்கள், லாரி உரிமையாளர்கள், அதேபோல கட்டிடத்தின் தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள் அனைவரும் வேலை இழந்து இன்றைய நிலவரப்படி அனைவரும் வேலை இழந்து நிற்கிறோம். கிட்டத்தட்ட 11 காலமாக வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். பலமுறை அரசுக்கு முறையிட்டும் தீர்ப்பு வரட்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் மதுரை ஹைகோர்ட்டு இன்று ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. கனிமவள சட்டத்தில் இடி ரெய்டு வந்து
இதுல தலையிடுறது தவறு, சட்டப்படி குற்றம் அப்படின்னு அவங்களை கண்டிச்சு இந்த வழக்கு அத்தனையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்போ மணல் ஓட்டுறதுக்கு எந்த தங்கு தடையும் இல்லை என்பது இதன் மூலம் தெரிகிறது. ஆகையால் மாநில அரசே, கண்டிப்பாக நாங்கள் வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறோம், ஆகையால் நீங்கள் உடனடியாக எங்கள் அலுவலரை கேட்டு எங்கள் தொழிலாளர்கள் பாதிப்பை பார்த்து உடனடியாக மூடப்பட்ட குவாரிகள் அனைத்தையும் திறக்க வேண்டும். அதுபோல் சவுடு குவாரிகளை அதிகமாக திறக்க வேண்டும். பேஸ்மெட்டம் என்று சொல்லக்கூடிய கடகாலுக்கு ஏரி மண் தான் நாங்கள் குட்டுவது வழக்கம். இதுவரை அந்த மண் இல்லை, அந்த மண்ணையும் அதிகப்படுத்தி குவாரிகளை திறக்க வேண்டும். பாலாத்தில் 10 வருஷமாக மணல் அப்படியே ரொம்பி போய் கிடக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலாத்தில் 10 வருஷம் மணல் எடுக்காமல் அப்படி தம் பண்ணியிருக்கு. அந்த இதை பரிசீலனைப்படி உடனடியாக அருகிலுள்ள சென்னை அருகிலுள்ள மாவட்டமான செங்கல்பட்டும் காஞ்சிபுரத்திலையும் திறந்தால் மக்கள் பலனடைவார்கள், நுகர்வோர் வந்து பலனடைவார்கள், எங்கள் போல லாரி உரிமையாளர்கள் பலனடைவார்கள் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு தமிழக முதல்வர் அவர்களை உடனடியாக இந்த மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். என் தமிழ்நாடு கனிமவள டிப்பர் லாரி இயந்திர உரிமையாளர் நல சங்க தலைவர் IKS நாராயணன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.